வணக்கம். இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னா, மாகாளய அமாவாசையை பற்றியது. வருகின்ற புதன்கிழமை 6 அக்டோபர் 2021 புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை மாகாளய அமாவாசையாக கருதப்படுகிறது. இதன் சிறப்பை பற்றி நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த காணொளி. இதில் நம்ம என்னென்ன தான தர்மங்கள் செய்யணும், பரிகாரங்கள் இருக்கா, அதற்கான காரணங்கள், இதையெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்காக திருமதி தெய்வானை காசிநாதன் ஆச்சி அவங்க வந்து நமக்காக ஒரு காணொளி கற்பவருட்சம் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்காக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். இப்போ மாகாளய அமாவாசையை பற்றிய விவரங்களை தெய்வானை ஆச்சி அவர்கள் சொல்ல நம்ம கேட்டு பயனடைவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மாகாளய அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையிலேயே மிகவும் சிறப்பு மகாளய அமாவாசை. அதாவது மூணு அமாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாளய அமாவாசை. அதில் நம்ம இப்போ வந்து மாகாளய அமாவாசையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்படி எதை நம்ம வந்து மாகாளய அமாவாசைன்னு சொல்கிறோன்னா, சூரியன் வந்து பிதுர்காரகன், சந்திரன் வந்து மாத்ருகாரகன். இவங்க வந்து சிவசக்தி ரூபமாக தான் இவங்க சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லாமே மாதா பிதா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி. இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும் நாள் அதுதான் அமாவாசை. அதுவும் இந்த கன்னி ராசியில், அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னா அது வந்து கன்னி ராசி. இப்போது மலையாளத்தில் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ராசிகளில் தான் மாதங்களாக சொல்லுவாங்க. மேடம், இடவம், மிதுனம், கர்க்கடகம், சிங்கம், கன்னி. கன்னி மாதங்கிறது வந்து புரட்டாசி. நம்ம அதில் பார்த்தாலுமே அதுதான் புரட்டாசி மாதம் கன்னி. கன்னி ராசியில் இந்த மாத்ருகாரகனும் நம்மளுடைய பிதுர்காரகன் சூரியனும் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்றது கன்னி ராசியில், அதாவது புதன் புரட்டாசியில் ஒன்றாக சேரும் நாள் மாகாளய அமாவாசை. இந்த மாதம் புரட்டாசி மாதமே வந்து ரொம்ப விசேஷம். அந்த நாளையில் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம நகரத்தார்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட்டாபிஷேகம் படிப்பாங்க, ஏடு படிக்கிறோன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மேல வட்டத்தில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ராமாயணம் படிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக அந்த நாளையில். எப்படின்னா, வீடுகளில் வீடெல்லாம் நல்லா சுத்தமாக்கி 30 நாளும் பிள்ளை குட்டிகளோடு எல்லோரும் வந்து போய் நடுவில், அந்த நடுவில் எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க போவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்குன்னு ஒரு ஐயர் வருவார், அங்கே வந்து உட்காந்து அந்த ராமாயண ஏடை படித்து ஒவ்வொரு நாளும் அதில் வர கதைகள் அனைத்தையும் சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் கல்யாணம், இன்றைக்கி விநாயகர் கல்யாணம்னு வந்து கூப்பிட்டு போவாங்க, ஊரெல்லாம் கல்யாணங்கிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க, பரத்வாஜர் விருந்துன்னு சொல்லிட்டு போவாங்க, இன்றைக்கி சீதா திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு போவாங்க, இன்றைக்கி பட்டாபிஷேகம்னு சொல்ல. அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஊரில் வந்து இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, போய் எல்லோரையும் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அப்படி ஏடு படிக்கிறது இந்த புரட்டாசி மாதம்தான். அதுவும் புரட்டாசியில் வந்து இந்த கன்னி ராசி, அதாவது நம்ம வந்து ராமாயணம் படிக்கிறோம், அப்போ வந்து ராமர் அந்த பட்டாபிஷேகம் வந்து அதில் படிக்கிறதுனால அது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால தான் நம்மளுங்க அந்த காலத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் படிச்சிருக்காங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். அதில் அது 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 வந்து சிறப்பு. அது அதோட இப்போ பார்த்தோன்னா, பித்ருகாரகனாகிய சூரியனுக்கு வந்து போஜன ஸ்தானம் இந்த புரட்டாசி, அதாவது இந்த கன்னி கன்னி ராசி. கால தேவனுக்கு வந்து அது வந்து வயிறை குறிக்கிறது. அதனால் இந்த கன்னி ராசி வந்து ரொம்ப சிறப்பம்சமாக நாம் வந்து மாதங்களில், அது ஒரு பிதர்களுக்கு ரொம்ப விசேஷமான, பிதர்களின் ஆசியை பெறுகின்ற, பிதர்தோஷத்தை போக்கக்கூடிய நம்மளுடைய பிதர்களை வணங்கி நம்மளுடைய தோஷத்தை போக்கிக் கொள்ளும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இதுவும் இந்த புரட்டாசிக்கு ஒரு தனிச்சிறப்பு. பொதுவாகவே ஒரு ஜீவனுடைய முக்தியை குறிப்பது வந்து புதன். அந்த புதன் திசை தான் ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு நம்மளுடைய ஜீவனுடைய
சக்தியை குறிக்கிறது. அது வந்து கன்னிராசி, அது வந்து அந்த புதன், அது வந்து கன்னிராசி. ஏன்னா அது ஏன் கன்னிராசின்னு சொல்கிறோன்னா, கன்னிராசியில்தான் புதன் உச்சம் பெறுகிறார், ஆட்சி செய்கிறார். மூல திரிகோணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் தான் அந்த புதனுக்கு அது சிறப்பு. அதனால் வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய, நன்மையை பெறக்கூடிய, தோஷங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் இந்த புரட்டாசி மாதம். கருட புராணத்தில் இந்த மாகாலய பட்சத்தை காருண்ய பிதற்கள்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த மாகாலய பட்சத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த 15 நாள் மாகாலய பட்சம், அந்த 15 நாளில் நாம் வந்து எள்ளும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும் பிதர்களுக்கு. இந்த 15 நாளில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம், மகாலய அமாவாசைக்கு தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. இந்த 15 நாளும் இந்த பிதர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்லேயே வந்திருப்பாங்களாம், நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். என் பிள்ளை என்னை நினைக்குதா, என் பிள்ளைக்கு என் பிள்ளை சிரமப்படுதா, அந்த பிள்ளையை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க ஆசி வழங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்களாம். அதாவது கடவுள் கொடுக்கும் ஆசியை விட தாய் தந்தையர் கொடுக்கும் ஆசி வந்து ரொம்ப பெருசு. இப்போது அவங்க வந்து நமக்கு இறைவன் தர முடியாத அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கூட இந்த பிதர்கள், ஏன்னா பெற்றவங்க இல்லையா, நம்மளுடைய முன்னோர்கள் இல்லையா, அவங்க வந்து நமக்கு தருவதற்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த 15 நாளும் என் பிள்ளை வந்து என்னை நினைக்குதா, என்னைய நினைக்குதா அப்படின்னு நினச்சிட்ருக்குமா, அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த இறைவன் வந்து மேல் லோகத்திலிருந்து 15 நாள் இந்த பிதர்களை, இந்த ஆத்மாக்களை விட்டு விடுவான சுதந்திரமாக. சரி, நீங்கள் போய் உங்கள் சந்ததிக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்களாம். அப்படிப்பட்ட அந்த பிதர்கள் வந்து நம்மளோட இருக்கிறது தான் இந்த மாகாலய பட்சம். இப்போது சாதாரண அமாவாசையில், இப்போ எல்லா அமாவாசையிலையுமே தர்ப்பணம் பண்ணுறோம். இப்போ வந்து பெரும்பாலும் முதல்லெல்லாம் அப்படி இல்லை, இப்போ வந்து ஊரில், இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே நம்மளுடைய நகரத்தார் ஊர்கள் அனைத்து இடங்களிலும் அந்த விடுதியிலேயோ அந்த கோயில் ஐயர் வீட்லேயோ இப்போ எல்லாருமே எல்லா அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அப்போது சாதாரண அமாவாசையில் நாம் தர்ப்பணம் பண்ணும்போது, இந்த திதி கொடுக்கும்போது யாரை நினச்சி கொடுக்குறோமோ அவங்க மட்டும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த மாகாலய பட்சமாக வரக்கூடிய மாகாலய அமாவாசையில் நாம் வந்து இந்த திதியை கொடுத்தோமானால், இந்த தர்ப்பணம் செய்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும், நம்மளுடைய சம்பந்தப்பட்ட அம்மா அப்பா மாமா அத்தை அண்ணன் தம்பி அப்பா தாயா யாராக இருக்கட்டும், நம்மளுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து பிதர்களும், அனைத்து இரத்த பந்த உறவுகளும், இறந்த அனைத்து உறவுகளும் இந்த மாகாலயபட்சி அமாவாசையில் நாம் கொடுக்கும் எள்ளும் தண்ணீருக்கும் அவர்கள் ஆசி வழங்க காத்து கொண்டிருப்பார்கள். ஆசி வழங்குவாங்களாம், அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் சந்ததி தலைச்சு வரணும் சொல்லுவோம் இல்லையா, பிதர்தோஷம் சொல்லுவோம் ஜாதகத்தில் வந்து, பிதர்தோஷம்னு சொல்லுவோம். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிதர் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம், அஞ்சாம் பாவம், அஞ்சாம் இடம். அந்த அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டம் பலம் பொருந்தியதாக இருக்கணும், அது எல்லாருக்கும் இருக்காது. அதுக்காக ஐயோ எங்களுக்கு இல்லையேன்னு கவலையே பட வேண்டாம். அதில் அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை நீக்கி சுகமாக வாழ துணை புரிவது இந்த அமாவாசை, மாகாலய அமாவாசை, மாகாலய பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய திதிகள் தர்ப்பணம். இது வந்து நம்மளுக்கு அந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது வந்து எப்படி நம்ம வந்து, இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அதுதானே. இப்போ வந்து பிதிருதோஷம் இருக்குது, பித்ருதோஷம் இருக்குங்கிறாங்க. அப்போ வந்து எப்படி செய்யணும்னா, லக்னத்திற்கு ஒன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம், இந்த கட்டங்களில் ஏதேனும் ஒரு பாவகிரகம் இருக்குமானால்,
அதாவது ராகுவோ கேதுவோ இல்லை சனீஸ்வரன், அதாவது சனீஸ்வரன் ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது பித்ருதோஷத்தை குறிக்கிறது. இந்த ராகுவும் கேதுவும் வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து சொல்லுவோம் அது வந்து பாபகிரகம் அப்படிம்போம். இந்த பாபகிரகங்களில் இந்த புண்ணிய ஸ்தானங்களில் கட்டத்தில் புண்ணிய இடங்களில் 1, 5, 7, 9 ஏதாவது ஒன்று இருக்கும்னா அது வந்து பித்ருதோஷத்தை குறிப்பது தான். நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பித்ருதோஷம்லாம் பயப்படவே தேவையில்லை. பித்ருதோஷம் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் போய் அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணலாம், திருப்புள்ளாணி சென்று அதுக்குள்ளே பித்ருதோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரங்கள் பண்ணலாம். அதே மாதிரி அக்ஷய வடம்னு ஒரு இடம் இருக்குது, தில தர்ப்பணபுரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த தில அப்படின்னா எள்ளு, புரி என்றால் ஸ்தலம். இப்போ இந்த தில தர்ப்பணபுரியில் ஒரு முறை சென்று நாம் அந்த தில ஹோமம் செய்தால் கூட நம்மளுடைய பித்ருதோஷம் நீங்கும். இது வந்து நம்மளுடைய இதிலேயே சொல்லுது, நம்ம ஜோஷியங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்களிலேயே இது வந்து சொல்லுது. அதனால் பிதிர்தோஷம் இருக்குது. அதுவும் இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஆளுங்க ரொம்ப பயப்படுறோம், ராகு கேது இருக்குது, ராகு கேது இருக்குது. ராகு கேது எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு சொன்ன மாதிரி இந்த கட்டங்களில் இருக்கும். இது வந்து இப்போ நம்மளுடைய நகரத்தாரில் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்தோன்னா, கணக்கு எடுத்து பார்த்தோன்னா நிறைய ஜாதகங்களில் இந்த ராகு கேது தோஷம் இருக்குது. இது வந்து அதனால் இது வந்து பயப்படவே தேவையில்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நமக்கு பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த பிதுர்தர்ப்பணம் பித்ருதோஷம் இருக்குது, இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் வரல, ஒரு கல்யாண வரன் வரல அப்படின்னா கூட அதுக்கு பித்ருதோஷமும் ஒரு காரியமாக இருக்குது. இப்போ நம்மெல்லாம் என்ன செய்வோம், இருக்கும்போது பார்க்காம இல்லாதப்போ போய் தர்ப்பணம் பண்ணி எல்லாம் பண்ணுறோமா அப்படின்னா, இல்லாதப்போ கொடுத்தாலும் அவர்கள் வந்து ஏங்குவாங்களாம், என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சந்ததிகள் என்னை நினைக்கலையே, எனக்கு எள்ளும் தண்ணியும் இறக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அலை பாயுமா அந்த 6 மணி அந்த அமாவாசை, சாதாரண அமாவாசைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாக்களை வந்து வெளியில் விடுறாங்களாம்மா. அந்த 6 மணி வரை ஏதாவது ஒரு இடத்தில், குளங்கரையோ நதிக்கரையோ இல்லை நாம் இருக்கும் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயோ, அந்த 6 மணி வரைக்கும் அலை பாயுமா அந்த ஆத்மாவு. எல்லும் தண்ணியும் இன்னும் வந்து தரவில்லையே, நாம் என்ன செய்வோம், நம் பிள்ளைங்க நம்மளை இப்படி பார்க்கலையே, நம்மளே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கையிலே நம்ம பிள்ளைங்க நம்மளை வந்து ஒரு தரம் தேடலைன்னா நமக்கு எவ்வளோ ஒரு வருத்தம். அதாவது சில பேர் வந்து வாய்விட்டு சொல்லி திட்டிடுவாங்க பிள்ளைங்கள, சில பேர் வந்து சொல்லாமல் வச்சுக்குவாங்க. அப்போ அந்த ஆத்மா வந்து அலைது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து இதுவரை செய்பவர்கள் ஓகே, செய்யாதவங்க கூட இனிமேல் எல்லா மாதமும் முடியலனா கூட இந்த 3 அமாவாசையை தவறாமல் கடைபிடித்து செய்து வாருங்கள். இந்த பித்ருதோஷம் நீங்கும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும். இது வந்து முக்கியமாக இந்த அமாவாசைக்கும் இந்த கல்யாணத்துக்கும் ஒரு சம்பந்தமே இது தான். இப்போ நம்ம இதில் நம்ம சொல்கிற அந்த ராகுகேதுக்கு பரிகாரமே அதெல்லாம் சொல்லாமல் நம்ம என்ன செய்வோம், நாகதோஷமாக ராமேஸ்வரம் போயிட்டு வா, ராமேஸ்வரம் பித்ருதோஷத்தை போக்குவதற்கு. அந்த பித்ருதோஷம் அந்த ராகு ரூபத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து இருக்குது, அவ்வளோதான். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக இனிமேல் யாரும் பயப்படாதீங்க, எதுவும் நமக்கு நடக்குமா நடக்காதா, நம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். செய்யும் பரிகாரம் அது கரெக்டாக இருந்தால் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். அதனால் இதையும் நம்ம வந்து செய்யலாம். ரெண்டாவது, இந்த 15 நாளில் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஆத்தங்கரை இல்லை குளக்கரை இல்லை நதிக்கரை இல்லை நமக்கு அருகில் இருக்கும் புண்ணிய கோயில்களில் இருக்கும் குளத்தில் அதுக்கு அருகில் போய் இருந்து நாம் அந்த தர்ப்பணத்தை கொடுத்தோமானால் அந்த தண்ணீரில் வாசம் செய்யும் ஸ்வேதாதேவிங்கிறவ தான் அந்த தண்ணீரில் இருக்கா. அந்த ஸ்வேதாதேவியானவள் நாம் இறைக்கும் எள்ளும் தண்ணீரையும் நம்மளுடைய முன்னோர்களிடம் கொண்டு கொடுத்துருவாளாம். இந்தாங்க உங்கள் பிள்ளை, உங்கள் சந்ததி வந்து உங்களுக்கு கொடுத்தது தெளித்த தண்ணீர் அப்படின்னு கொண்டு அவங்க கையில் கொடுத்துருவாங்களாம். அவங்க அதை வாங்கி சந்தோஷமாக என் பிள்ளை பூரணமாக இருக்கணும், எல்லா சௌகரியமும் நலத்தோடு பூரண ஆயுசோடு என் பிள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஆத்மா நம்மளே அனுகிரகிக்குமா. அது வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த மாகாலயம். இந்த மாகாலயத்தை
எல்லாரும் பின்பற்றணும். அதாவது இது ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் நம் சந்ததிக்கு மிக முக்கியமானது. இப்போ இருக்க நம் பெரியவர்கள் கூட இதை கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு இது பூர்வ புண்ணியமாக மாறிடும். யோசிச்சு பாருங்களேன், நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், அதாவது முன்னோர்கள் செய்த புண்ணியம்தான் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கெல்லாம் பூர்வ புண்ணியமாக வருது. அந்த அப்போது கர்ணன் மகாராஜா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடை வள்ளல் அவனை மாதிரி கொடுக்கவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும், கர்ணனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அந்த கர்ணன் கொடை வள்ளல், என்ன கேட்டாலும் கொடுத்துருவானா. கடைசி காலத்தில் இந்திரன் வந்து அந்த குண்டலத்தையும் கவசத்தையும் கேட்டப்போ கூட கழட்டி கொடுத்துட்டானா. அந்த மாதிரி இருந்தவன் இறந்த பிறகு மேலுலகத்துக்கு செல்லும் பொழுது அவன் சென்ற அந்த சொர்க்கமெல்லாம், சொர்க்கத்துக்கு போனான், சொர்க்கத்தில் ஆபரணங்களாகவும் ஒரே செல்வ குவியல்களும் நிறைய இருந்ததான். இவனுக்கு வந்து நல்ல பசியன், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஆபரணமும் தங்கமும் காசும் பணமும் வெள்ளியுமாக தான் இருந்ததான், நவரத்னங்களாக தான் இருந்ததான். அவர் வந்து கேட்டாரா, என்ன கர்ணா என்ன யோசிக்கிற என்ன பார்க்குற அப்படின்னு. இல்லை பசிக்குது சாப்பிடுவதற்கு அப்படின்னா, நீ வந்து பூமியில் வந்து எல்லா தர்மமும் பண்ண அன்ன தர்மம் பண்ணலை, பசிக்கு தர்மம் பண்ணலை, அதனால் இன்று உனக்கு இங்கே அது கிடைக்கல. நீ பண்ணின எல்லா தர்மமும் 10 மடங்காக உனக்கு வந்தது, ஆனால் உன்னுடைய வயிற்று பசியை போக்கக்கூடிய தர்மம் நீ செய்யலை, அதனால் வரல அப்படின்னா. அப்போது கர்ண மகாராஜா வந்து சொன்னாரா, ஆஹா நான் ஒருவேளை போலும் ஒரு சிறு ஒரு உயிரினத்திற்கு நான் உணவளிக்கவில்லையே, நான் மகா பாவம் செய்தேனான்னு கேட்டானான். இந்திரன் சொன்னாராம், சரி 4 நாள் உனக்கு வரம் தருகிறேன், நீ பூலோகத்திற்கு சென்று வா அப்படின்னு. அவர் வந்தாராமா, வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாராம். இந்த அன்னதானம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய தானம், அது எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் சொல்லுவாங்க, போதுங்கிறது இந்த வயிறு ஒன்று தான், வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதீங்கம்பாங்க. உண்மைதான், அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்கிறதுங்கிறது எப்படின்னா, பாரபட்சம் இன்றி, ஜாதி மத பேதம் இன்றி, ஆள் பார்த்து ஆடை பார்த்தெல்லாம் பண்ணாமல் எல்லாரையும் சமமாக பாவித்து அந்த அன்னதானத்தை செய்யணும். அப்போ தான் அந்த அன்னதானத்துக்குள்ள முழு பலன். இப்போ சில இடங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து கொடுப்பார்கள், நல்லாவே கொடுப்பாங்க, நிறைய வெடித்து போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ சில பேர்லாம் வந்து வரும்போது தனித்தனியாக இது பண்ணி விடுறாங்க. அதாவது அவங்களுமே இப்போ ஏன்னா கொடுக்கறதுல நம்ம நகரத்தார்களை மாதிரி யாராலையும் கொடுக்கவே முடியாது. விருந்தோம்பலில் பெயர் பெற்றவர்கள் நம்ம நகரத்தார்கள், அவர்களை மாதிரி அந்த நகரத்தார்கள் மாதிரி விருந்தோம்பல் எப்படிப்பட்ட வேலைக்காரனையும் இருந்து சாப்பிடுன்னு உபசரித்து விடக்கூடிய ஒரு இனம் என்னென்னா நம்முடைய நகரத்தார் இனம்தான். எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் போங்க, நம்ம எங்கே போனாலும் நம்முடைய நகரத்தாராக இருந்தால் வாங்கன்னு கூப்பிட்டு நம்மளை இருங்க சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்றோமோ இல்லையோ அது அடுத்த விஷயம், ஆனாலும் அந்த வாய் நிறைய வாங்க இருங்க சாப்பிட்டு போகலாம்னு சொல்லக்கூடிய ஒரே இனம் நம்மளுடைய நகரத்தார் இனம்தான். இதில் எந்த இதுவுமே கிடையாது. அதனால் அன்னதானம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க நிறைய வடித்து போடுறோம்னு சொல்லுவோம். நம்ம இதில் நம்ம தான் அதெல்லாம் நிறைய ஆரம்பத்திலேருந்து நாம் செஞ்சோம். நம்மளை பார்த்து தான் மற்றவங்கள்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் நாம் அதை இன்றும் ஒன்றை தொடங்கினா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய நகரத்தார்கள் கடைபிடிப்பார்கள். அது வந்து நம்ம நகரத்தார்களுக்கே உள்ள ஒரு பெரிய பண்பு, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த ஒரு அன்னதானம் வாழ்க்கையில் அனைவரும் கண்டிப்பாக செய்யுங்க. அப்படிலாம் செய்ய முடியலன்னா இந்த அமாவாசை இந்த மாதிரி ஒரு முக்கிய நாள் கிழமை பண்டிகையில் கூட யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யுங்க. அது நமக்கு மேலே செல்லும்போது பலன் அளிக்கும். மாக்காளை அமாவாசையின் சிறப்புகளை பற்றி இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகாக எங்களுக்கு எடுத்து கூறிய திருமதி தெய்வானை காசிநாதன் ஆச்சி அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இவர்கள் இங்கே கூறியபடி நாமும் அன்னதானம் வழங்கி மாகாளய அமாவாசையை சிறந்த முனையில் அனுசரிப்போம். இந்த காணொளியை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.